தமிழ்விதை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்விதை சார்பா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே போகி பண்டிகை அப்படிங்கிற ஒரு பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கீங்க. தமிழகம் முழுவதுமாக போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படிங்கிற செய்தி நிறைய செய்தித்தாள்லயும் நிறைய நியூஸ் பேப்பர்லயும் நிறைய நியூஸ் சேனல்லையும் நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையில் போகி அப்படிங்கிறத எப்படி கொண்டாடணும், இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. பழையது கழிதலும் புதியது புகுதலும், இந்த ஒரே ஒரு ஹேஷ்டாக்ல தான் இந்த போகி பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. பழையது கழிதல் புதியது புகுதல் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம மனசுல இருக்கிற பழமையான விஷயங்கள், நம்மளை துன்பப்படுத்துற இல்லாட்டி நமக்கு ரொம்பவே ரணத்தை கொடுத்த சில விஷயங்களை இன்றோடு மறந்து விடுங்கள். புதிய விஷயங்கள் உங்க மனசுல வரட்டும், புதிய சந்தோஷங்கள் உங்க மனசுல வரட்டும், புதிய உறவுகளை நீங்க புதுசா தேடுங்க. இதை தான் போகி பண்டிகை நமக்கு ஆழமா சொல்ற ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது பழைய பொருட்கள்லாம் வெளியில போட்டு எரிக்கணும்னு சொல்றாங்களே, அதனாலதான் நான் டயரை போட்டு எரிக்கிறேன், 14 வகையான பிளாஸ்டிக்கை தடைப்படுத்தி இருக்காங்க, அது எங்க வீட்டுல நிறைய இருக்கு, அதையும் போட்டு எரிக்கிறேன், இல்லாட்டி நிறைய பேப்பர்ஸ் எங்க வீட்டுல இருக்கு, அதையும் போட்டு எரிக்கிறேன், இல்லாட்டி எங்க வீட்டுல நான் போன வருடம் வாங்கின துணி கொஞ்சம் பழசாயிருச்சு, அதை போட்டு எரிக்கிறேன் அப்படின்னு சொல்ற நிறைய மனிதர்கள் இருப்பாங்க. இவர்களைத்தான் வேடிக்கை மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். போகி பண்டிகை உண்மையிலேயே போகி பண்டிகை கிடையாது, போக்கி பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். எதை போக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அறியாமையை போக்கணும், கல்வி அறிவு இல்லாததை போக்க வேண்டும், உங்க மனசுல இருக்கிற அச்சத்தை போக்க வேண்டும், உங்க மனசுல இருக்கிற துயரங்களை போக்க வேண்டும். இப்படி எல்லாத்தையுமே போக்கிவிடும் ஒரு பண்டிகை தான் போக்கி பண்டிகை அப்படிங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி போகி பண்டிகையாக மாறியது. சோ பண்டைய காலங்களில் இந்த எரிக்கிற பழக்கம் இல்லையா? இருந்துச்சு. எதை எரிச்சாங்க அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். பண்டைய காலங்களில் இந்த நாப்கின்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, டயப்பர் அப்படிங்கிறது கிடையாது. பெண்களுக்கு மாதவிடாய் வரும்போது சின்ன சின்ன துணியை வச்சுதான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாயில தான் படுத்திருந்தாங்க. கட்டில் அப்படிங்கிறது சில நெய்யும் கட்டில் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. சோ இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ ஒரு துணியை எடுத்துக்கோங்க, அவங்க இந்த நாப்கின்க்கு பதிலா இந்த துணியை பயன்படுத்தி அதை துவைச்சு போட்டு அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்திட்டே வராங்க. ஒரு வருடத்திற்கு பிறகும் இந்த துணியை இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இல்லாட்டி உடல் உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா இந்த கட்டில் மற்றும் பாய்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. பாயில தான் பண்டைய காலத்தில் படுத்திருந்திருப்பாங்க. இப்படி பாயில படுத்திருக்கும் போதும் சின்ன குழந்தைகள் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு தெரியாமையே 1 பாத்ரூமோ 2 பாத்ரூமோ போயிருக்கலாம், இதை கழுகி அவங்க உபயோகிச்சிருக்கலாம். இந்த நேரத்துல இந்த பாய் ஒரு வருடத்திற்கு மேல யூஸ் பண்ணனா மறுபடியும் உடல் உபாதைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாயை கொளுத்தி இருப்பாங்க. சோ அவங்க கொளுத்தினது உண்மையிலேயே அவங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை தீல போட்டு எரிச்சாங்க. இப்படி எரிப்பதனால் நிறைய விஷயங்கள் அவங்கிட்ட இருந்து நிறைய பிணிகள் அவங்களை விட்டு போயிடும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அது நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், டயரை போட்டு எரிக்கிறோங்க. இந்த டயர்ல இருந்து வெளிவரும் இந்த மாதிரியான புகை நமக்கு கேன்சரை தரும். சோ பழையது கழிதல் அப்படின்னு சொல்லும்போது புதியது புகுது. என்ன உள்ளக புகுது? புகை அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள புகுது. இதனால நமக்கு கேன்சர் என்பது புதிதாக வருகிறது. அடுத்ததா பிளாஸ்டிக் அப்படிங்கிற பொருட்கள் சொல்லவே வேண்டாம், அது கேன்சருக்கு மிக முக்கிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அதையும் போட்டு நம்ம எரிக்கிறோம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற வயர், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு எரிக்கிறோம். பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லைன்னா வேற யாருக்காவது அதை கொடுக்கலாம், இல்லாட்டி மறுசுழற்சி பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்தை விட்டுட்டு எனக்கு போகி பண்டிகைன்னா நான் இதெல்லாம் எரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பு. அதே மாதிரி குப்பை கூளங்களுக்கு கிட்ட இருக்கிற வீடுகள் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. உங்க வீடும் குப்பை நினைச்சு நிறைய பேர் பத்தச்சு விடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ குப்பை கூழங்களை நீங்க கருக்குவதனாலோ எரிப்பதனாலோ இல்லாட்டி உங்க வீட்டுல இருக்கிற தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதனாலோ போகி பண்டிகை நீங்க கொண்டாட முடியாதுங்க. அது தப்பான ஒரு போகி பண்டிகை. உண்மையான போகி பண்டிகை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத இல்லாட்டி உங்களுக்கு உடல் உபாதைகள் தரக்கூடிய, உங்களுக்கு நோய்களை தரக்கூடிய சில பொருட்கள் உங்க வீட்டுல இருப்பதற்கான சான்சஸ் இருக்கு. அதை தீல போட்டு கருக்கிருங்க. அதனால வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். சப்போஸ் தீல போட்டு கருக்கினா இந்த மாதிரி என்வயர்மெண்ட்டுக்கு சூழ்நிலைக்கு ஏதாவது மாற்றத்தை இல்லாட்டி விஷத்தையோ தரும் என்று நீங்கள் நினைத்தால் அதை எப்படி மறுசுழற்சி செய்யலாம் அப்படிங்கறத யோசிங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாம போகி பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். உண்மையான போகி பண்டிகையை நாம கொண்டாடும் போது இந்த உலகத்திற்கு நாம் அளிக்கும் நன்மைகள் என்பது எண்ணற்றவையாக இருக்கும். இன்று நாம் கொண்டாடும் போகி பண்டிகை இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய தீங்கைத்தான் தரும். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. தமிழ் விதையில் எல்லோரும் இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.